குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி த டெஸ்டிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டூ அண்ட் த்ரீ வேரியபிள்ஸ் பை ரேங்க் மெத்தட் இப்போது கொடுத்துருக்க ஈக் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் என்னென்னா ஆர்ஹெச்எஸில் போன சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோம் இந்த மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல வந்து நைன் ஒன் ஜீரோ இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்வேஷன் சொல்லுவோம் அதை ஜீரோ 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 கொடுத்தாங்கன்னா ஹோமோஜீனியஸ் இந்த ஜீரோ இல்லாமல் ஆர்எச்எஸில் நம்பராக ஜீரோ தவிர வேறு எதனா நம்பர் கொடுத்துருந்தாங்களா அதை நான் ஹோமோஜீனியஸ் சீக்வேஷன் சொல்வோம் புரியுங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்வேஷன் நான் ஹோமோஜீனியஸ் சீக்வேஷனுக்கு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் யூஸிங் ரேங்க் மெத்தட் இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா Testing the consistency of non-homogeneous linear equations, டூ and த்ரீ variables, rank ரேங்க் மெத்தட் the த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் to b பி இன் என் அன் நம்ம போன படத்துலேயே பார்த்தோம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து ax equal to b பி ஃபார்மில் தான் ஃபர்ஸ்ட்டு எழுதுவோம் அந்த மாதிரி கொண்டு வந்த பிறகு நம்ம ரேங்க்கு கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா சொல்யூஷன் இருக்கா இல்லை சொல்யூஷன் இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ தென் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டண்ட் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் அந்த கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்குது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கன்சிஸ்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கன்சிஸ்டன்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இஃப் ரேங்க் ஆஃப் ஏகமாபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்று இருந்துன்னா அது நம்பர் ஆஃப் அன்னோன் சப்போஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு தான் அன்னோன் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் equal to கிடச்சிச்சின்னா ஏன்னா நான் எடுத்துக்கிது x and y, ரெண்டு எடுத்தேன் அதனால் இப்போ டூன்னு எடுத்தேன்னா டூன் கிடச்சிச்சின்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் டூன் கிடச்சிச்சின்னா

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் லெஸ் தென் என் இப்போ நான் சொன்னல ரெண்டு இப்போ எக்ஸும் ஒயும் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அதுக்கும் கீழே டூக்கும் கீழே சப்போஸ் ஒன் அப்படி கிடச்சிச்சுனா தென் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டண்ட் அண்ட் ஹாவ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்வோம் இப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வந்து அதுவும் லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஐ டோல்டு எக்ஸும் ஒய்யும் ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா லெஸ் தென் இப்போ எக்ஸ் ஒய் செட்னு மூணு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மூணு வேரியபலில் இப்போ எனக்கு என்ன என் த்ரீ கிடச்சிச்சு அப்போ லெஸ் தென் த்ரீயாக இருந்தால் என்ன சான்ஸாக இருக்க முடியும் ஒன் டூவாக தான் இருக்க முடியும் அப்போ எய்தர் ஏக்கமா பியுடைய ரேங்க்கும் ஏகமா ரேங்க் ஆஃப் ஏவும் டூவாக இருந்து லெஸ் தென் த்ரீயாக வந்துடுச்சா அது ஒரு கண்டிஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்னாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்போ ஒன்னுறது லெஸ் தென் த்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் த ஈக்வேஷன் ஆர் கன்சிஸ்டன்ட் சொல்வோம் அண்ட் ஹேவ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ரேங்க் ஆஃப் ஏகமாபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல் ரெண்டுமே நாட் ஈக்குவல் சப்போஸ் இது வந்து இது ரேங்க் ஆஃப் ஏ வந்து டூனு கிடச்சி rank of AB வந்து த்ரீன்னு கிடச்சிச்சின்னா ரெண்டுமே நாட் ஈக்குவலாக அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு என்ன கிடைக்குனா த சிஸ்டம் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் inconsistent என்ன அர்த்தம் சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம் அண்ட் has நோ no solution, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சு தான் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் solution என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம் ஐம் recalling இட் rank அதாவது ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருந்தாவே கண்டிப்பாக solution கிடைக்கும் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன் சொல்யூஷன் கிடைக்கும் அது ஈக்குவலாக இருந்து என்னுக்கு நம்பர் ஆஃப் அன்வோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் யுனிக் சொல்யூஷனாக இருக்கும் அதே லெஸ் தேன் எண்ணாக இருந்ததுன்னா இன்ஃபினட்லி மெனி சொல்யூஷன் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் இன்கன்சிஸ்டன்ட் சொல்கிற கண்டிஷன் கிடைக்கும்